நிதியமைச்சருக்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் ஆகியோருக்கும் இடையே கருத்து வேறுபாடு உள்ளது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம், டாஸ்மாக் விற்பனை அதிக அளவில் நடக்கும்போது அந்த பணம் தன்னுடைய துறைக்கு வரவில்லை என பிடிஆர் கூறுவது வியக்கத்தக்கதாக உள்ளது என தெரிவித்துள்ளார். இதை பற்றி முதல்வர் தான் கருத்து சொல்ல வேண்டும். ஏன்னா அவர்தான் அமைச்சரவைக்கு தலைவர், அவருடைய கட்சியை சார்ந்தவர், அவருடைய அமைச்சரவை சார்ந்தவர்கள். அதனால் அவருடைய அமைச்சர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏதாவது இருந்தால் அதை தீர்த்து வைக்க வேண்டியது, இல்லை அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது முதல்வருடைய கடமை. டாஸ்மாக் என்பது அரசாங்கம் தானே விற்பனை செய்கிறார்கள், அந்த பணம் முழுமையாக அரசாங்கத்தின் தான் செல்ல வேண்டும். அரசாங்க பணம் எப்படி வெளியே செல்வதற்கு எனக்கு எப்படி எந்த அடிப்படையில் டாஸ்மாக்கில் விற்பனை ஆனாலும் எங்களுக்கு வருமானம் வரவில்லை என்று நிதியமைச்சர் சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் டாஸ்மாகில் விற்பனை ஆகுது அனைத்துமே அரசாங்கத்துறைக்கு தானே அந்த 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 வருமானம் வந்து சேர வேண்டும். அதனால் அதுக்கு அவர் தான் விளக்கம் தர வேண்டும்.